அனைவருக்கும் ரமாவித் ரம்யா சார்பாக அழகான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துகிட்டு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு டைம் வாஷ் பண்ணியாச்சு. ஒரு மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நாங்கள் லஞ்சுக்காக தான் செய்ய போகிறோம், அதனால் பொறுமையாக செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு உருண்டை குழம்புக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 6-7 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 3 பெரிய வெங்காயம் போதும். பூண்டு வந்து ஒரு 10 பல் உரித்து எடுத்துக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் எடுத்து நான் ரெடியாக வச்சுட்டேன். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 6-7 பேருக்கு குழம்பு செய்கிறதுனால கொஞ்சம் புளி அதிகமாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 2 பேருக்கு 3 பேருக்குன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு ஊற வச்சா போதும். இப்போ வந்து பருப்பு ஊறிடுச்சு. இது ஒரு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. எடுத்தாச்சு. இப்போ ஒரு இதில் கூட ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், காரம் வந்து உருண்டையில் இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அது தனியாக எடுத்தாச்சு. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவர்ற அளவுக்கு வதங்கணும். கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நான் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். அதுக்குள்ளே தக்காளி நல்லா வதங்கிடும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா எண்ணெயிலேயே வந்து வதக்கி விடணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம போய் புளி கரைச்சி புளி கரைச்ச தண்ணியை எடுத்துகிட்டு வந்துக்கலாம். புளி கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த தண்ணி இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ
இது கொதிச்சிட்ருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே உருண்டைக்காக ரெடி பண்ணிக்கலாம். இந்த டைமில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம உருண்டை வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் எவ்வளோ தேவையோ அது பார்த்து சேர்த்துக்கணும். உருண்டைக்காக மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த மாவை வந்து உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் இப்போ காஞ்சிடுச்சு, நம்ம உருண்டையை அதில் போட்டுடலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம குழம்புலையும் போட்டு வேக வைக்க போகிறோம், அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இது எதுக்குன்னா உருண்டை வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லா பக்கமும் லைட்டாக ஃப்ரை ஆகிற மாதிரி கொஞ்சம் பெரட்டி பெரட்டி விடணும். இப்போ வந்து உருண்டை ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை வந்து குழம்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் குழம்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உருண்டை உடையாது. எல்லா உருண்டையும் இப்போ குழம்புல போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் கொதிச்சா போதும். அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அருமையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சோண்டு மாவு எடுத்து அதில் வந்து கௌதமுக்கு வடை செஞ்சு கொடுத்தோம். மாவை பார்த்ததுமே அவன் வடை வடைன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்கள், பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. வீடியோவில் ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.